கர்த்தருடைய பரிசுத்தநாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய அநேக நாட்கள் ஜபத்திற்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு திருப்பியுமா கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல நம்ம ரொம்ப கவனமா செய்யக்கூடிய செய்யக்கூடாத சில விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நீங்க ஆலயத்திற்கு செல்லும் போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு போங்க. கிளாத் மாஸ்க் பயன்படுத்தாதீங்க, அதனால பெருசா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு பதிலாக சர்ஜிக்கல் மாஸ்க், N95 மாஸ்க், இல்லைன்னா ஆன்டிவைரல் மாஸ்க், இந்த மாதிரி மாஸ்க் நீங்க அணிந்து செல்லுங்க. நீங்க அந்த மாஸ்கை போடுற விதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாஸ்கை இந்த மாதிரி போடணும், மூக்கியும் வாயும் இதை வந்து கவர் பண்ணிட்டு போகணும். இப்படியோ இல்லை இப்படியோ இப்படியோ நீங்கள் மாஸ்க் அணிந்து செஞ்சீங்கன்னா அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணாமல் மாஸ்கை கரெக்டான வேலை நீங்கள் அணிஞ்சிட்டு போங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க மாஸ்கை சரியாக போடலன்னா அவங்கள கூப்பிட்டு மாஸ்கை கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக நீங்கள் சொல்லிடுங்க. உங்கள் கூட ஒரு சானிடைசிங் பாட்டிலை நீங்கள் கேரி பண்ணுங்க. அவ்வப்போது உங்கள் கைகளை நீங்கள் சானிடைஸ் பண்ணிக்கோங்க. ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போது இடைவெளி விட்டு உட்காருங்க. இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது எளிதில் பரவக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இடைவெளி விட்டு உட்கார சொல்கிறாங்க. வேதத்திலேயே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விட்டு இடைவெளி விட்டு உட்காந்து ஆலயத்தில் ஆராதிக்கிற தருணம் வந்து வரும், அந்த காலம் சமீபம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால வேதத்துக்கு உட்பட்டவர்களாய் அரசாங்கத்திற்கும் உட்பட்டவர்களாய் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் நினைவில் கொண்டு ஆண்டவரை ஆராதிப்போம். இத்தனை நாட்கள் நம்ம ஆலயத்தில் ஆராதிக்கும் போது ரொம்ப நெருக்கி உட்காந்துருப்போம். கைகளை தூக்கி ஜெபிப்பதற்கோ முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பதற்கோ நமக்கு இடமே இருக்காது. அதனால இந்த நாளை நம்ம வந்து பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணி கைகளை தூக்கி முழங்கால் படிக்கிட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். செய்யக்கூடியாத சில காரியங்கள் என்னென்னா, 10 வயசுக்கு கீழே உட்பட்டவங்களும் 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் நீங்கள் ஆலயத்திற்கு செல்வதை தவிர்த்துடுங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும். அதனால இந்த நோய் தொற்று அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஏஜ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல், தும்மல் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆலயத்துக்கு செல்வதை தவிர்த்துடுங்க. உங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இருக்கலாம், பட் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு பொது இடம் அப்படிங்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்க ஜனங்க கூட அந்த இடத்திற்கு வருவாங்க. அதனால நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால நம்மளுடைய தவறின் நிமித்தம் மற்றவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம கொடுத்துடக்கூடாது. அதை நினைவில் கொள்ளுங்க. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து ஆலயத்திற்கு போவதை தடுத்துடுங்க. ரெண்டாவது, அடுத்ததான விஷயம் வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்காதீங்க. உங்களுடைய கால் அணிகளை கண்டிப்பாக ஆலயத்திற்குள்ளாக அணிந்து நீங்கள் செல்லாதீங்க. முடிஞ்சால் உங்களுடைய கால் அணிகளை உங்கள் வண்டி பக்கத்துலேயும் நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க. கண்டிப்பாக ஆலயத்திற்குள்ளாக கால் அணிகளை அணிந்து செல்லாதீர்கள். அதனால நீங்கள் இன்ஃபெக்ஷனை உள்ளே கொண்டு போகிறீங்க. மூன்றாவது, நீங்கள் ஆலய ஆராதனை முடிந்த உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பி நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய உறவினர்களை நம்மளுடைய நண்பர்களை நம்ம பார்க்க போகிறோம், நம்ம அவங்கக்கிட்ட பேசணும், நமக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் ஓவர் க்ரௌடிங்கை நீங்கள் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. யாரும் கூட்டம் கூட்டமாக கூட்டம் நின்று பேசாதீங்க, கை குலுக்கி கொள்ளாதீர்கள். ஆலய ஆராதனை முடிந்த உடனே அடுத்த ஆராதனைக்கு வரப்போகிறவங்களுக்கு இடையூறு செய்யாமல் தயவுசெய்து உடனே நீங்கள் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு நீங்கள் போயிடுங்க. இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் நினைவில் கொண்டு நீங்கள் செய்யுங்க. கொரோனாவது ஒன்றாவது என்னெல்லாம் எதுவும் செய்யாதுப்பா, இயேசப்பனை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையாக நீங்கள் இருக்காதீங்க. இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க இயேசு கிறிஸ்து மாத்திரமே வல்லவர். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய அஜாக்கிரதை நிமித்தம் மற்றவர்களுக்கு நம்ம இந்த நோயை பரப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நம்ம மறுபடியும் காண்பிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல சமாரியனா இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக, ஒரு நல்ல கிறிஸ்துவ சாட்சியை நம்ம பிறப்பதற்கு இன்னைக்கு நமக்கு ஒரு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. கர்த்தரை சேவிப்போம், இந்த கொள்ளை நோயை தவிர்த்துடுவோம். ஆமென்.